ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி மக்காச்சோளம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுற சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழம் சாறு பூஞ்சி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கொத்தமல்லி சட்னி தயாராகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியும் சேர்த்துடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நான் வந்து மீடியம் சைஸில் 2 மக்காச்சோளம் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நாட்டு மக்காச்சோளம் கிடையாது, ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. நீங்கள் நாட்டு மக்காச்சோளம் வேணுனப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே மக்காச்சோளமும் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம மக்காச்சோளத்தில் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 10 பீன்ஸு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 1 கேரட்டு, 100 கிராம் அளவுக்கு கோஸு, எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே வேக வச்சு கொடுத்தாலோ இல்லை பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தாலோ பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸும் குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கோஸு வெங்காயம் எல்லாமே தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசையும் போது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா தண்ணி விடும். பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமலே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் திட்டமாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கிற மாவு. இது வந்து நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி பக்கோடா மாதிரியும் பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அடுப்பில் குழி பணியார சட்டி வச்சுட்டு இதுலேயும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சிம்மில் 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு, இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இது 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி பக்கோடை மாதிரி ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் குழிப்பணியார சட்டியில் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயும் கம்மியாக பிடிக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது அப்படியே திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இது அப்படியே இருக்கட்டும், ரெண்டு பக்கமும் ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ எடுத்துடலாம், 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு. இதே மாதிரி எல்லா மாவுமே நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் எடுத்து வரும்போது பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உள்ள அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இது கூட நம்ம செஞ்ச க்ரீன் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.